ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து யூடியூபோட தம்ப்னெயில் மாற்றுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இதுக்கு முதல்ல உங்கள் மொபைலில் வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு யூடியூப் ஸ்டுடியோன்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப் வரும், இதை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன், இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி உங்கள் ஜிமெயில் ஐடி போட்டு இதில் சைன்இன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி என் அக்கௌண்ட்டை வந்து சைன்இன் பண்ணி வச்சுருக்கேன் யூடியூப் அக்கௌண்ட்டை. இப்போ வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பார் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணி வீடியோஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே வந்துடும். இதில் வந்து எந்த எதுக்கு நீங்கள் வந்து தம்ப்னெயில் சேஞ்ச் பண்ணுமோ அந்த வீடியோ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்து பென்சில் ஐக்கான் மாதிரி ஒன்று இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓப்பன் ஆகியிருக்கும், அதுலேயும் மறுபடியும் வந்து பென்சில் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சேஞ்சுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு எந்த இமேஜை வந்து நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதை போயிட்டு உங்கள் கேலரிக்குள்ளேயோ இல்லை ஃபைல் மேனேஜருக்குள்ளேயோ போயிட்டு மாற்றிக்கலாம். நான் இப்போ ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா சேவுன்னு இருக்கும், ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா சேவுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் வீடியோவோட தம்ப்னெயில் வந்து மாறிடும். அவ்வளோதான் கைஸ், இது வந்து மொபைலுக்கு. இப்போ நம்ம வந்து பிசிக்கு எப்படி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து உங்கள் பிசியில் வந்து கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி சைன்இன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி சைன்இன் பண்ணிட்டேன். இப்போ ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலோட இது இருக்கும், லோகோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஒரு சேனல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் கஸ்டமைஸ் சேனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா வீடியோ மேனேஜர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே வந்துடும். எந்த வீடியோக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை வந்து ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இன் நியூ டேப் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் லிங்க் இன் நியூ டேப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஆப்ஷனை கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா ஒரு நாலு இமேஜ் வைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபஸ்ட் இமேஜில் தான் நீங்கள் வந்து மாற்றணும். இந்த நாலு இமேஜில் வந்து நாலு இமேஜ் வச்சிங்கன்னா அப்படியே ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு ஒரு டைம் ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கிட்டே இருக்கும். நாலு ஃபோட்டோ வேணும்னாலும் வச்சுக்கலாம் நீங்கள். இப்போ நான் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு இதை ஒன்று எனக்கு ஒன்று மட்டும் போதும், ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணி உங்கள் எந்த பிக்சரை வந்து நீங்கள் வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த பிக்சரை சூஸ் பண்ணிட்டு ஓகே ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ மாற்றல, சும்மா உங்களுக்கு சொல்கிறக்காக காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து அந்த பிக்சர் வந்துடும். வந்ததுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மேலே சேவ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். அவ்வளோதான் கைஸ். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.